ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் ஒப்பர். இப்போ எது நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, செகண்டரி பலாஸ்ட், ஷோல்டர் பலாஸ்ட், அப்புறம் சென்டர் பலாஸ்ட்காக. இது லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோடர் அண்ட் ஜேசிபி யூஸ் பண்ணி லோட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து லோடிங் தான். ஒன் ஆஃப் மை சைடில் நாங்கள் லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 16 MQ வரைக்கும் நம்ம பலாஸ்ட் லோட் பண்ணலாம். பிளாஸ்ட் லோட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே தேவையோ அந்த இடத்துல முதல்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், எவ்வளோ பிளாஸ்ட் வேணும், சென்டரில் வேணுமா இல்லை சைடில் ஷோல்டரில் வேணுமான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிளானை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு நியர்பை எங்கே இருக்கோ அந்த இடத்துல பிளாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த பிளாஸ்ட்டை நம்ம ஒரு இடத்துல லோடிங்கை ரெடி பண்ணிவிட்டு அங்கே ரேம்ப் ரெடி பண்ணி லோடிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் லோடுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த அன்லோடிங் லொக்கேஷன் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல கொட்டிக்கலாம். இதில் மொத்தம் ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து சென்டரில் கொட்டிக்கலாம், இன்னொன்று சைட்லேருந்து டோர் ஓப்பன் ஆகும். நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்மளால் சென்டரில் வேணும்னா சென்டரில் லாக் ஆன் பண்ணலாம், சைடில் வேணும்னா சைடில் லாக் ஆன் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இங்கே வந்து எனக்கு சென்டரில் மட்டும்தான் தேவை, வில சைடில் இருக்கணும் வந்து வில இந்த லிவர் ஓப்பனா சென்டரில் டோர் ஓப்பன் பண்ணி நடுவில் சென்டரில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக டிராக்டரில் இருக்கிற டயரை கட்டிட்டு நம்ம அதை ரயில் வில்லுன்னு சொல்லுவோம். அதை ரெடி பண்ணி நம்ம பார்க்கணும் இருக்கோம். இந்த வீலை ரெடி பண்ணி அது நம்ம ட்ராக் கட்டணும். இந்த கேஜில் கேஜி கட்டணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை ட்ராக் பண்ணால ரிமூவ்மெண்ட் பண்ணணும். கேஜ் ஒன்ஸ் கரெக்டாக இருந்தால் எந்த தேங்க்ஸ். Thank you.